தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம் தமிழகத்தின் தலைநகரமாக உள்ள சென்னை மாநகரம் சிறிய கடலோர கிராமமாக தொடங்கி முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டு என்று நாட்டில் பெருநகரங்களில் ஒன்றாக உள்ளது சென்னையில் தற்போது பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இவற்றுள் முதல் எட்டு தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் தொகுதிகளின் தேர்தல் பின்னணி ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை இந்த முதல் தொகுப்பில் காணலாம் நீண்ட கடற்கரை மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகள் ரயில் பெட்டி தொழிற்சாலை எழும்பூர் ரயில் நிலையம் அரசு அருங்காட்சியகம் ராயபுரம் மாதா கோவில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பல தொழிற்சாலைகள் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான சென்னை துறைமுகக் கழகம் என்பன போன்ற முக்கிய அடையாளங்களை இந்த எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளும் கொண்டிருக்கின்றன சென்னை மாநகரம் பற்றிய இந்த முதல் தொகுப்பில் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வில்லிவாக்கம் திருவிக்கா நகர் தனி எழும்பூர் தனி ராயபுரம் துறைமுகம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளை பார்ப்போம் இந்த எட்டு தொகுதிகளில் மொத்தமுள்ள பதினெட்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு வாக்காளர்களில் எட்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று ஆண்களும் ஒன்பது லட்சத்து அறுபத்து இரண்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து பெண்களும் மற்றவர்கள் ஐநூற்று இருபத்து ஓரு பேருமாக உள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளிலும் ஆர்கே நகர் தொகுதியில்தான் அதிகபட்சமாக அறுபத்து ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாயின என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த எட்டு தொகுதிகளில் ஐந்தில் திமுகவும் மூன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றன வரும் ஆறாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆர் நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திமுக வேட்பாளர் ஜே ஜே எபனேசர் பெரம்பூர் தொகுதியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் தனபாலன் திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் திமுக தலைவர் எம் கே ஸ்டாலின் வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜே சி டி பிரபாகர் திமுக வேட்பாளர் வெற்றியழகன் திருவிக்கா நகர் தனி தொகுதியில் தமாக வேட்பாளர் பி எல் கல்யாணி திமுக வேட்பாளர் தாயகம் கவி எழும்பூர் தனி தொகுதியில் டிஎம்எம்கே தலைவர் ஜான் பாண்டியன் திமுக வேட்பாளர் ஐ பரந்தாமன் ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டி ஜெயக்குமார் திமுக வேட்பாளர் ஐ ட்ரீம் ஆர் மூர்த்தி துறைமுகம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் திமுக வேட்பாளர் பி கே சேகர் பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் வாக்காள பெருமக்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்யும் நாள் வரும் ஆறாம் தேதி